தென்வெளி சேனல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்கலாங்கன்னா, இயற்கை காளான். இந்த காளான் வந்துங்க பருவமழை சீசனில் தான் நம்மளுக்கு கிடைக்கி, வருஷத்தில் ஒரு முறை. மழை அதிகமாக பெய்யும்போது மின்னலை வருதுங்கள, அந்த மின்னலுடைய ஒளியானது மண்ணில் பட்டு அந்த கோள்கள் இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மண்ணோட தன்மையில் இந்த மாதிரி காளான் வந்து உருவாகும். மழை காலங்களில் ரெண்டு வகையான காளான் உருவாகுங்க. நல்ல காளான் ஒன்று, மரக்காளான்னு ஒன்று, இப்படி ரெண்டு விதமான காளான் உருவாகு. நம்ம வந்து நல்ல காளான் தான் நம்ம யூஸ் பண்ணணும் சமையலுக்கு. நல்ல காளான் மரக்காளானுக்கு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. நல்ல காளான் மேலே வந்து இப்படி ப்ரௌன் கலராக இருக்குது, இந்த உள்பகுதி வந்து வெளுமையாக இருக்குங்க. இதில் வந்து ஒரு நல்ல ஒரு பளிச்சுன்னு தெரியும் இது பார்க்கும்போதே. அந்த காளான் வந்து மரக்காளான் வந்து ஒரு பூஞ்சான் பிடிச்ச மாதிரி இருக்குங்க, அதுதான் வித்தியாசம். இந்த காளான் வந்து வருஷத்தில் ஒரு முறை தான் நம்மளுக்கு கிடைக்குங்க மழை சீசனில். பண்ணைகளில் வந்து வருஷமெல்லாம் வந்து விதை போட்டு உற்பத்தி பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த காளான் தாங்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. மழைநீர், மின்னல், மண், இந்த மாதிரி இந்த மூன்று சேரும்போது நம்ம மண்ணில் வந்து இப்படி ஒரு அற்புதமான நம்ம மனிதருக்கு தேவையான ஒரு காளான் வெரைட்டி வந்து நம்மளுக்கு இயற்கையாகவே படைச்சிருக்குது பாருங்கள். அந்த பிரபஞ்சத்திலிருந்து இப்படி ஒரு அதிசயம் நடக்குதுன்னா அது இயற்கையின் அருள்கொட தான். இந்த காளான் வந்து சமையல் பண்ணி கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட மறுநாள் சாப்பிட்லாம். ஆனால் அப்படியே வந்து பச்சையாக காளான் சாப்பிட்றதோ அல்லது ஒரு நாள் வச்சுருந்துட்டு மறுநாள் சமைக்கலாங்கிறது கண்டிப்பாக வந்து அது செஞ்சிடாதீங்க. இது ஒரு ஞாபகமாக வச்சுக்கணுங்க. முக்கியமான பதிவு இதுதாங்க. இதில் காளான் எடுத்து கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு சும்மா சாதாரண சிம்பிளாக செய்கிற மெத்தட் இப்போ சொல்லியிருக்கேங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு தாளித்து சாம்பார் பொடி மட்டும் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. உப்பு வந்து தேவைக்கு வந்து போட்டுக்கலாங்க. வேகும் போதே போட்டுறணும். அதுமாதிரி ரொம்ப சிம்பிளாக செய்கிற மெத்தட் தாங்க இது. பண்ணை காளான் விட இதுதாங்க டேஸ்ட்டு அதிகம், ஆரோக்கியம் அதிகம். மரக்காளான் கிடைச்சாலுமே அது இதனுடைய வித்தியாசத்தை இன்னொரு பதிவில் கூட போட்டு காமிக்கிறாங்க. நம்ம வந்து அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.